இன்றைக்கி வந்து அந்த Q&A க்வெஸ்சன்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, குழந்தைக்கு வந்து 6 மாதம் குழந்தையிலேருந்து என்ன சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு. 6 மாதம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தப்ப நிகாவுக்கு கொடுக்க ஆரம்பித்தது வந்து பாசிப்பருப்பு சாம்பார். அதுதான் வந்து இப்போ வரையும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி உட்காந்துட்டு வெங்காயம் உரித்து பண்ணணும்லாம் இல்லை, அதை எப்படி பண்ணலாம், நின்றுட்டே 5 மினிட்ஸில் எப்படி பண்ணி முடிக்கலாம் அப்படின்றத இன்றைக்கி பார்ப்போம். இதுக்கு நமக்கு அந்த தேவை வந்து ஒரே ஒரு குக்கர், இந்த குக்கர் மட்டும்தான் தேவை. மற்றபடி 5 மினிட்ஸில் வந்து நம்ம வேலையை முடிச்சு நம்ம பாட்டுக்கு போய் உட்காந்துக்கலாம். சரி, என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். பாசிப்பருப்பு வந்து நான் வந்து இன்றைக்கி பண்ணேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டேவும் அதை யூஸ் பண்ணிக்குவேன், அதனால் கொஞ்சம் அதிகமாக போடுவேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அன்னன்னைக்கு வைக்கணும்னா சும்மா 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு மட்டும் போட்டு 1 டே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 3 தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா பச்சை மிளகாய். இப்போ 6 மந்த்ஸ் பேபி அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் போட தேவை கிடையாது, அது கொஞ்சம் காட்டமாக இருக்கும். ஸோ பட்டை மிளகாவும் போட வேணாம். கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறப்ப வந்து சிகப்பு மிளகாய் வத்தல் போடுங்க. இப்போ நீங்கள் வந்து 2 வயசு ஆகிறனால நான் பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கிறேன். அடுத்து என்னென்னா தக்காளி பழம். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணுற அவசியமே கிடையாது, ஏன்னா இது நம்ம குக்கரில் தான் பண்ணுறோம், அது நல்லா வந்துடும். கொஞ்சமாக கருவேப்பிலை, பருப்பு போகிறனால லைட்டாக பெருங்காயத்தூள். குழந்தைங்களுக்கு எந்த சாப்பாடுனாலும் நம்ம அதில் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி தான் சமைச்சு தரணும், அப்போ தான் அவங்களுக்கு வந்து வயிறுக்கெலாம் நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு வெங்காயம். வெங்காயம் வந்து ரொம்ப அப்படி பொடிசாலாம் கட் பண்ணுற அவசியமே இல்லை, அப்படியே நின்ன மணிக்கே வந்து இப்படி இப்படி கட் பண்ணி போட்டிங்கனாலே போதும். ஏன்னா குக்கரில் வந்து விசில் அடிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் வந்து மசிஞ்சிரும் அப்படியே, அதனால் ரொம்ப பிடிச்சி பிடிச்சா பண்ணால் நல்லா இருக்காது. ரெண்டாவது பூண்டு. நான் எப்பயுமே பூண்டில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து தோல் உரிக்க மாட்டேன், தோலோடு சேர்த்து தட்டி போட்டுருவேன். இந்த மாதிரி தட்டி போட்டுறது அது நல்லா மசிஞ்சிரும். இப்போ வந்து மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான மஞ்சத்தூள். ஃபைனலாக உப்பு. உப்பு வந்து கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் தாளிக்கிறப்ப வந்து உப்பு தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். இப்போ 1 டேயில் வந்து காலையில் மதியம் நைட்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை வச்சிங்க அப்படின்னா ஹீட் பண்ணுறப்ப அது ரொம்ப சுண்டி போகாது. எனக்கு எப்பயுமே வந்து சாம்பார் நான் சாப்பிட்றதுக்குமே வந்து தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். இந்தளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சிடணும். இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சிடணும். ஒரு 3-5 விசில் அடிக்கலாம். பருப்பு நல்லா மசிகிறனால ஒன்றும் தப்பு கிடையாது. இனிமேல் வந்து தாளிக்க மட்டும்தான் செய்யணும். இதுக்கு டோட்டலாக வந்து செலவாகிற டைமே வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் அந்த காய்கறியெல்லாம் போட்டுட்டு குக்கரை வைக்கிறது, அது ஒரு 3-4 விசில் அடிக்கணும், அவ்வளோதான். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிடும் எல்லாமே, பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு, தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதை தாளிக்க மட்டும் செஞ்சால் போதும். அதுக்கு நல்லா கொட்டியாக தாளிக்கிறதுக்கு இதை வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து கடுகு, கடுகு கொஞ்சமாக போட்டுட்டு சீரகம், ஜீரா, அது போட்டால் நல்லா டைஜஸ்ட் ஆகும். கொஞ்சமாக கருவேப்பிலை, பட்டை மிளகாய் காம்பு எடுக்காமல் போடுறேன், அப்போ தான் அந்த காரம் வந்து ரொம்ப இறங்காது. ஓரளவுக்கு கடுகு வெடிச்சிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு அந்த சாம்பார் வந்து நல்லாயிரும். இது நீங்கள் இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சரியாக சாப்பிடாத குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.